ஒரு ஊரில் ராமுன்னு ஒருத்தர் இருந்தான். அவன் தச்சர் வேலை செஞ்சிட்டு இருந்தான். அவனுக்கு ஒரு 65 வயசு ஆகும்போது அவனோட முதலாளிகிட்ட போயிட்டு, ஐயா, நான் என் மனைவி பிள்ளைங்களோட ஓய்வெடுக்க விருப்பப்படுறேன், இனிமேல் நான் வேலைக்கு வரலை அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்ட முதலாளி ரொம்ப வருத்தப்பட்டுட்டு அவனை வேலையை விட்டு அனுப்ப மனசில்லாமல், சரி, எனக்காக நீ கடைசியாக ஒரே ஒரு வீடு மட்டும் கட்டி கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்கிறாரு. அவனும் அதுக்கு ஒத்துக்கிட்டு அந்த வீடை கட்ட ஆரம்பிக்கிறான். ஆனால் அவனால் முழு ஈடுபாட்டோடையும் இன்ட்ரெஸ்டோடையும் அந்த வீட்டை கட்ட முடியலை. ஏனோ தானோன்னு கட்டி முடிக்கிறான். கடைசியாக அந்த வீட்டை கட்டி முடித்ததுக்கப்புறமா முதலாளி வந்து அந்த வீட்டை சுற்றி பார்க்குறாரு. பார்த்துட்டு அவனை கூப்பிட்டு, இந்தா, இவ்வளோ நாள் நீ என் கூட இருந்ததுக்கான பரிசாக இந்த வீட்டை நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த வீட்டோட சாவி எடுத்து அவங்கிட்ட கொடுக்குறாரு. அந்த முதலாளி வீட்டை கொடுத்தோடனே தச்சர் என்ன தான் வெளியில் சந்தோஷப்பட்டாலும் மனசுக்குள்ளே, ஐயோ, நமக்காக கட்டின வீடாக இருந்தால் இந்த வீட்டை இன்னும் எவ்வளவோ அழகாக கட்டியிருக்கலாமே, ஏனோ தானோன்னு கட்டிட்டோமே, நம்ம மோசமாக கட்டின வீட்டில் நம்மளே வாழ வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சே அப்படின்னு நினச்சி நொந்து போகிறாரு. பொதுவாகவே நம்ம என்ன விஷயம் பண்ணாலும் நம்மளோட 100% எஃபர்ட்டை போடணும். ஃபஸ்ட்டு தடவை ஒரு விஷயத்தை பண்ணும்போது நம்ம எவ்வளோ டெடிக்கேட்டடாக, எவ்வளோ சின்சியராக அந்த விஷயத்தை பண்ணுவோமோ அதே சின்சியாரிட்டி அண்ட் டெடிக்கேஷன் நம்மளோட வேலையில் ஒவ்வொரு நாளும் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளோட ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிக்கேஷனுக்கான பலன் நமக்கு கிடைக்கும். அப்போ தான் முழுசாக நம்மளால் அதை அனுபவிக்கவும் முடியும். இதே மாதிரி சிமிலர் மோட்டிவேஷன் வீடியோஸ்க்கு மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.